நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். வேலைக்கு செல்வதை தவிருங்கள். பிரித்தானிய மக்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல். பிரித்தானிய மக்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கட்டாயம் வேலைக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உடல்நிலை சரியில்லாத பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் சிறார் காப்பகங்களுக்கும் அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் கட்டாயமாக அணியுமாறு பிரித்தானியாவின் UKHSA அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. புலம்பெயர்தல் மசோதாவை தயாரித்துள்ள பிரான்ஸ் அரசு புதிய புலம்பெயர்தல் மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. அதில் சுகாதாரத்துறை போன்ற பணியாளர் பற்றாக்குறை உள்ள துறைகளில் பணியாற்றுவோருக்காக புதுவகை குடியிருப்பு அனுமதி அட்டை ஒன்று, அந்த அட்டைக்கு விண்ணப்பிப்போருக்காக அடிப்படை மொழி தேர்வு மற்றும் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டவர்களை வெளியேற்ற கடுமையான நடவடிக்கைகள் போன்ற விடயங்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் பறவை காய்ச்சல், 50,000 கோழிகளை அழிக்க முடிவு. டென்மார்க்கில் உள்ள ஒரு பண்ணையில் பறவை காய்ச்சல் பரவியதைத் தொடர்ந்து 50,000 கோழிகள் அழிக்கப்பட உள்ளதாக மீன்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு தினத்தன்று கோழிகளுக்கு இந்த வைரஸ் காய்ச்சல் பரவியிருப்பது முதன் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது. பண்ணைகளில் உள்ள கோழிகள் அதிகம் தொற்று ஏற்படுத்தக்கூடிய H5N1 பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக தொற்று மேலும் பரவாமல் தடுக்க 50,000 கோழிகளை அழிக்க உள்ளதாகவும் டேனிஸ் கால்நடை மற்றும் உணவு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அழகிய இளம்பெண்ணுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி. ரஷ்யாவைச் சேர்ந்த அழகிய இளம்பெண் ஒருவருக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார். அனாவுக்கு புட்டின் வெளிப்படையாக தனது ஆதரவை தெரிவித்துள்ளதுடன் புட்டின் ஆதரவு செய்தி ஏஜென்சிகள் அனைத்தும் அவருக்கு ஆதரவளிக்க கிரெம்ளின் வட்டாரம் உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் சார்பில் அழகி போட்டியில் பங்கேற்கும் விக்டோரியா புட்டினை கெட்டவர், கொடூரமானவர் என்றும் வர்ணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் பணவீக்கத்தின் எதிரொலி, அதிகரிக்கப்பட்டுள்ள கட்டணம். சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் மற்றும் அதிக வெப்பம் காரணமாக குத்தகைதாரர்கள் 2023 தங்கள் வாடகையினை அதிகளவு செலுத்த நேரிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு முழு சுவிட்சர்லாந்தையும் பாதிக்கும் என்று சூரிச் கேண்டோனல் வங்கியின் தலைமை ரியல் எஸ்டேட் நிபுணர் ஒர்ஸ்னா குப்ளே கூறியுள்ளார். இதற்கமைய சராசரியாக 4.5% வரை வாடகை விலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவின் குளிர்காலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். சூழலியல் மாற்றங்கள் காரணமாக ஐரோப்பாவின் குளிர்காலம் மாறியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஜனவரி மாதம் மிதமான வெப்பத்துடன் தொடங்கியுள்ளது. ஜெர்மனி தலைநகரான பெர்லினில் புத்தாண்டு அன்று வெப்பநிலை 16°C பதிவாகியுள்ளது. போலந்து தலைநகர் வார்ஷாவிலும் 19° பதிவான நிலையில் பிரான்ஸ் இதுவரை இல்லாத வெப்பநிலையுடன் புத்தாண்டு தினத்தை வரவேற்றுள்ளது. போரில் ரஷ்யா பயன்படுத்தும் ஈரானின் ஆளில்லா விமான குண்டு தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல். உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தி வரும் ஈரானின் ஆளில்லா விமான குண்டு அமெரிக்கா, ஸ்ட்ரேல், சீனா அது மட்டுமன்றி ரஷ்யாவே தயாரித்து வரும் ஆளில்லா விமானங்களை விட சிறப்பாக செயல்படுவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் காரணமாக பெரிய வகை வான் தாக்குதல்கள் ஆயுதங்களை அதிகளவில் தயாரிக்க முடியாத ஈரான் ராணுவம் ஆளில்லா தாக்குதல் விமான அதுவும் குறைந்த செலவில் உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த நெருக்கடியே அந்நாட்டு ஆளில்லா விமானங்களின் திறனை அதிகரித்துள்ளதாக கருதப்படுகிறது. அவர்களது அந்த விமானங்கள் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் ஓர் ஆளில்லா விமான குண்டின் விலை வரும் $20,000 உள்ள நிலையில் அதனை அழிப்பதற்காக உக்ரைன் பயன்படுத்தும் ஏவுகணையின் விலை சுமார் $4.3 million, அதாவது இலக்கை விட அதனை அழிக்கும் ஏவுகணையின் விலை 20 மடங்கு அதிகம் என்றும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் வீரர்களின் உடல்களை தேடியலையும் தன்னார்வலர்கள். வெளியானது காரணம், போர்க்களத்தில் வீர மரணம் எய்தும் உக்ரைன் இராணுவத்தினரின் உடல்களை தேடி கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைக்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தாய் நாட்டிற்காக எதிரிப்படைகளின் தாக்குதல், கண்ணிவடிகள் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களை தாண்டி உயிரை பணயம் வைத்து இறந்து போன வீரர்களின் சடலங்களை மீட்டு பெற்றோரிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலம் அந்த உடல்கள் முறைப்படி நல்லடக்கம் செய்யப்படுவதாகவும் தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஸ்வீடனில் புதிய அணு மின் நிலையங்கள் பகிரங்கப்படுத்திய பிரான்ஸ். பிரான்சின் ஆதரவுடன் ஸ்வீடனில் புதிய அணு மின் நிலையங்களை நிர்மாணிக்கும் சாத்தியக்கூறுகளை அதன் பிரதமர் ஒல்ஃப் கிறிஸ்டன்சன் இன்று பாரிஸில் பகிரங்கப்படுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை ஸ்வீடன் புத்தாண்டு முதல் பொறுப்பேற்ற நிலையில் பிரான்சுக்கு வருகை தந்திருந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடன் எலிசே மாளிகையில் சந்திப்பை நடத்திய போது இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார். ஸ்பெயினில் புதிய வீடுகளின் சராசரி விலை உயர்வு. ஸ்பெயினில் புதிய வீடுகளின் சராசரி விலை கடந்த 12 மாதங்களில் 7.1% அதிகரித்துள்ளது. புதிய வீடுகளின் விலைகள் 2022 இரண்டாம் பாதியில் அவற்றின் வளர்ச்சியினை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் சொத்து மதிப்பீடுகள் வீட்டு வசதி ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.